சத்ரபதி திரைப்படம் பாகிஸ்தானில் ஒரு வகுப்புவாத தாக்குதலில் இருந்து தப்பி ஓடியதால் சிவா தனது தாய் மற்றும் மாற்றாந்தாய் ஆகியோரிடமிருந்து பிரிக்கப்பட்டார். அவர் தனது அண்டை நாடுகளுடன் இந்தியாவை அடையும் போது அவர்கள் உள்ளூர் குண்டர்களுக்கு கொத்தடிமைகளாக வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். 12 ஆண்டுகள் கடந்து செல்கின்றன. அடக்குமுறையாளர்களை பிடிக்கும் போது அவர் தனது தாயை இடைவிடாமல் தேடுகிறார். ஆனால் விரைவில் அவரது தீய மாற்றாந்தாய் அழிவை ஏற்படுத்த படத்தில் வருகிறார். சிவன் தன் தாயுடன் மீண்டும் இணைவாரா? 2005 ஆம் ஆண்டு தெலுங்கு பிரபாஸ் நடித்த அதே பெயரில் திரைப்படத்தின் மறுதொடக்கம் சத்ரபதி சாவித்ரி பாட்டியா தனது வளர்ப்பு மகனான சிவா மற்றும் உயிரியல் மகன் அசோக்கை பாகிஸ்தானில் வளர்ப்பதில் இருந்து தொடங்குகிறது. மூவரும் விரோதியான உள்ளூர் மக்களால் விரட்டப்பட்டதால் பொறாமை கொண்ட அசோ சிவன் எரியும் வீட்டில் சிக்கி கொண்டதாக அவனது தாயிடம் போய் கூறுகிறான். அதே சமயம் மூத்த சகோதரர் அவர்களது குடும்ப நண்பரால் படகில் பாதுகாப்பாக தூக்கிச் செல்லப்படுகிறார். திரைப்படம் முழுவதும் தொடர்ந்து வருவது சிவனின் வாழ்க்கையை மையமாக வைத்து இந்தியாவில் உள்ள அவரது குடும்பத்தை தேடும் கிளிட்ராக்குகளின் தொடர். விஜயேந்திர பிரசாத்தின் எழுத்தும் வி.வி. விநாயகின் இயக்கமும் என்பது கலின் மிகவும் ஃபார்முலா திரைப்படங்களில் ஒன்றை நினைவுபடுத்தும் ஒரு முன்மாதிரியை தவிர வேறொன்றுமில்லை. ஒருவர் எண்ணற்ற முறை பார்த்த சம்பவங்களால் கதை நிரம்பியுள்ளது. பாயிறு சோலங்கி என்ற குற்றவாளிக்கு கொத்தடிமைகளாக பணிபுரியும் துரதிருஷ்டமான அகதிகள் மற்றும் சிவன் அவர்களின் பாதுகாவலராக சத்ரபதி மாறும் வரை அவரது உதவியாளர்களால் துன்புறுத்தப்பட்டார்கள். அவரது தாயின் மீதான ஏக்கமும் பக்தியும் பழிவாங்கும் மற்றும் தீய மாற்றாந்தன் அசோ கரண் சிங் சாப்ரா மீதான நிபந்தனையற்ற அன்பும் நொண்டி தடங்களின் குழப்பத்தை அதிகப்படுத்துகின்றன. சிவா தனது விசுவாசமான நண்பர்கள் குழுவின் உதவியுடன் குண்டர்களை எடுத்துக்கொள்வதால் திரைப்படம் அதிரடி மற்றும் சண்டை நடனத்தில் அதிக கவனம் செலுத்துகிறது. ஸ்டண்டே ரெக்யூர் பாட்பாயிலர்களிலும் ஹேட்னி செய்யப்பட்டுள்ளது. திரைப்படம் முழுவதும் நடன எண்கள் தோராயமாக வெளிப்படுகின்றன. மேலும் தனிஷ் பாக்சியின் இசையமைப்புகள் பெரும்பாலும் மறக்க முடியாதவை. இருப்பினும் ரவி பஸ்ரூரின் பின்னணி ஸ்கோர் குறிப்பிட தகுந்தது மற்றும் ஆக்ஷன் காட்சிகளின் போது சில உந்தப்பட்ட ஆற்றலை அளிக்கிறது. கதை குஜராத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் உள்ளூர் மொழியில் சில வரிகளை வாய்விட்டு பேசும் கதாபாத்திரங்களை தவிர உலகம் திறம்பட கட்டமைக்கப்படவில்லை. பெல்லங்கொண்டா ஸ்ரீனிவாஸ் அவரது கிழிந்த உடலமைப்புடன் தைரியமான சிவனாக கடந்து ஸ்டண்ட்களை சிறப்பாக நிகழ்த்தி ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோவாக உருவாக்குகிறார். நுஷ்ரத் பரிச்சா அவரது காதலியான சப்னா பட்டேலாக நடிக்கிறார். ஆனால் அவரது பாத்திரம் சிறப்பாக இருந்திருக்கலாம். ஷரத் கேல்கர் பவானி பிரசாத் என்ற எதிரியாக நடித்துள்ளார். பைரவின் சிறையில் இருக்கும் மூத்த சகோதரர் மற்றும் ஒரு கண்ணியமான நடிப்பை வழங்குகிறார். மிரட்டும் அசோக்காக கரண் சிங் சாப்ராவும் அம்மாவாக பாக்யஸ்ரீயும் மிகைப்படுத்தியிருக்கிறார்கள். சத்ரபதி சில சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஆக்ஷன் காட்சிகளை தவிர புதியதாக எதுவும் இல்லை. கட்டணம் பலவீனமான கதையுடன்